கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற இருவித மக்களை குறித்து ரெண்டொரு குறிப்புகளை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் அழகான ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த ஆலயம் நமக்கு மிக முக்கியமானது. அதே வேளையில் ஆலயம் நமக்கு ஒருபோதும் விக்கிரகம் ஆகாது. ராமேன் சொல்லுவோம். பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆலயத்தை விக்கிரமாக்கி தங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஆலய கட்டடத்திலே ரொம்ப பக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பைபிள் சொல்லல. புதிய ஏற்பாட்டிலே நாமே கிறிஸ்துவின் ஆலயம். அல்லேலூயா. நாம் கூடி வருகிற இடம் இந்த கர்த்தருடைய சபை. அதிலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இந்த கட்டடம் பரலோகத்துக்கு வரப்போறது இல்லை. ஆனா இந்த கட்டடத்துக்குள்ள உருவாக்கப்படுகிற கர்த்தருடைய சபை இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக சபையை நிர்விசாரமா கண்டபடி நம்ம பயன்படுத்த முடியாது சபை கட்டடத்தை. இது கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டபடியினால் இது கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானம். அல்லேலூயா. அந்த தெளிவோடு இந்த ஆலயத்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டதாக நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவதாக அன்னாள் பெனினாள். அன்னாள் பெனினாள் ரெண்டு பேர் சீலோவில் இருந்த கூடாரமாகிய ஆலயத்துக்கு வருஷந்தோறும் வருவார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பைபிள் பதிவு செய்திருக்கிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் அங்கே 9-10 பாருங்க. சீலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அல்லேலூயா, ஆண்டவரே என் வெறுமையை மாற்று, எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தார், அதுவும் தர்றது ஒரு ஆண் பிள்ளையா தார். சுயநல ஜபம் அல்ல, ஆண் பிள்ளையை தந்தா தான் உங்களுடைய ஊழியத்துக்கு விட முடியும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்களும் பெண்களும் ஊழியம் செய்யறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியத்தில் பெண்களுக்கு பங்கு கிடையாது. அவ பொறுத்தனையை ரொம்ப ஞானமா பண்ணா, கரெக்டா பண்ணா. ஆண்டவரே எனக்கு என் அடியில் வச்சு இந்த பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசை கிடையாது. என்ன அந்த பிள்ளை காப்பாத்துவான் என்று வளர்க்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு இந்த நிந்தை மாறணும், வெறுமை மாறணும். அல்லேலூயா. அதனால ஒரு ஆண்மகனை தாரும் ஐயா, அந்த பிள்ளைய காலமெல்லாம் உமக்கே கொடுத்துருவேன் என்று சொல்லி ஜெபித்து பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஆமே. அப்ப அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்தாள். வேதனை உள்ளவளாய் வந்தாள். மனம் கசந்தவளாய் வந்தாள். அவளுடைய மனவேதனையும் மனக்கசப்பையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றினாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றினாள். அன்று பெரிய ஒரு அற்புத நன்மையை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெனினாளும் வந்தாள் அந்த ஆலயத்துக்கு. அவ எப்படி வருகிறாள் பெனினாள்? அவளை குறித்து நாம் பார்க்கிறோம் அதே அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அவள் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளும் ஆலயத்துக்கு தான் வந்தாளாம், இவளும் ஆலயத்துக்கு தான் வந்தாளாம். இவ வேதனை நீங்கும்படி கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அவ வருகிறது இன்னும் இவளை கொஞ்சம் கூட எப்படி வேதனைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆலயத்து போகிற வேளையில இந்த அன்னாளை எப்படி எந்த வார்த்தையினால வேதனைப்படுத்தலாம், எந்த செய்கையினால வேதனைப்படுத்தலாம் என்று அவளும் வந்தாளாம். இன்றைக்கு ஆலயத்தில் வருகிற இருவேறு கூட்டங்களை குறித்து பைபிள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. சிலர் வேதனை நீங்கி ஆறுதல் அடைய வருகிறார்கள். சிலர் அறிந்தோ அறியாமலோ பிறரை வேதனைப்படுத்துவதற்காகவே வருகிறார்கள். அந்த சூழ்நிலை இங்க இருக்கிற ஒரு உள்ளத்திலும் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் கண்ணீரை துடைக்கின்ற ஊழியம். ஆமென். கர்த்தருடைய ஊழியம்
அழுகையை மாற்றுகிற ஊழியம், கர்த்தருடைய ஊழியம் வேதனையை நீக்குகிற ஊழியம். உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் கிரியை செய்கிற ஊழியம். இந்த ஊழியம் ஊழியக்காரர் குடும்பத்தின் மூலமும் நடைபெறுகிறது, இந்த விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவர் மூலமும் நடைபெறுகிறது. அல்லேலூயா. நம் கர்த்தருடைய சரீரமாகிய சபை அல்லவா, இந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் இந்த சரீரத்தினுடைய கிரியை சரியா இருக்கு. அதிலே சில அவயவங்கள் கண்ணீர் துடைக்கிறவர்களா இருக்கும் போது, சிலர் காயப்படுத்துகிறவர்களா இருப்பது சரியல்ல. அது உங்கள் வாழ்வுக்கு சரியல்ல, அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு சரியானது அல்ல. இந்த புதிய ஆலயத்தில் அந்த பழைய ஒரு குறைபாட்டை எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ உள்ளே கொண்டு வராதிருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றமில்லாத மனுஷன் இல்லை. குற்றத்தை கண்டுபிடிக்க தொடங்கினால் எல்லாரிடத்திலும் குற்றத்தை காண முடியும். அந்த குற்றங்களை கண்டுபிடித்து நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்களை வித்தியாசப்படுத்தி தனிமைப்படுத்தி அவங்க காது கேட்க கிண்டலும் கேலியும் பரிகாசமும் செய்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. இன்று தேவ மக்களை நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். என் வேதனையை இயேசு மாற்றினார். ஆமென். கர்த்தர் இந்த ஊழியத்திலே என்னை பங்கடைய செய்து என் வேதனைகளை நீக்கி என்னை சந்தோஷப்படுத்தினார். நானும் அந்த கர்த்தருடைய கையிலே ஒரு கருவியாய் இருந்து இங்கே வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவனாக, ஆமீன், அவருடைய அழுகையை மாற்றுகிறவளாக நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவருக்கு இருக்கிற குறையை நீ சுட்டி காட்டி குற்றப்படுத்தி கொண்டே இருக்காதே. அன்பினாலே நல்ல ஒரு ஜபத்தோடு, ஒரு உண்மையான இருதயத்தோடு அவருடைய குறைகளை சொல்லி கொடுத்து அவர்களை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புவீர்கள் என்றால் அது நிச்சயமாய் கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. ஆனா உங்களை விட அவர்களை மோசமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக அவர்கள் சற்று ஊழியத்திலே பயன்படுத்தப்படும் பொழுது, உங்களை பார்க்கிலும் அவர்கள் சற்று உயரும் பொழுது, கொஞ்சம் எல்லார் மத்தியிலே நல்ல பெயர் வாங்கும் போது, அங்கே போய் இந்த பெனி நாளின் ஒரு கிரியையை ஒருவரும் செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தால் உனக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. பொறுமையோடு காத்திரு மகளே, பொறுமையோடு காத்திரு மகனே. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கியிரு. நீ அடங்கி இருக்கும் பொழுது அவர் இன்னொருவரை உயர்த்தி கொண்டிருக்கலாம். குற்றம் சொல்லாதே, கேலி பண்ணாத, தேவையில்லாத வார்த்தை பேசாத, அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. உன் ஜபம் நல்லதா இருக்கிறது, உன் அபிஷேகம் வல்லமையா இருக்கிறது, உடைய சாட்சியின் அல்ல நீ பிறருக்கு சாட்சி சொல்லுவது, உடைய ஊழியங்கள் நன்றாயிருக்கிறது. ஆனால் அதோடு கூட இந்த ஒரு பொல்லாத கிரியை உன் நாவில் வருவது கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடைஞ்சலா இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புவாயாக. அல்லேலூயா. பெனி நாளாக இந்த ஆலயத்துக்குள் நுழையக்கூடாது, நாம் ஒரு அன்னாளாக நுழைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலி என்கிற அனுபவம் உள்ள மூத்த ஊழியக்காரர் கூட முதல்ல இவ்வளவு தப்பா நினைச்சிட்டார், இப்படி ஒருத்தி ஜபிப்பாளா, அவளுக்கு உதட அசைவெல்லாம் பார்த்தா இவன் நல்ல மதுபானம் குடிச்சிட்டு வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காளா, ஆலயத்துல வந்து இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி சத்தம் போட்டார். ஆனா பாருங்க, அவ சொன்னா அவளுக்கு நல்ல வேளை கோபம் வரல. நம்ம ஆளுகள்னா அவங்களே கண்ணீரோட வந்திருக்கும் போது ஊழியக்காரன் நீ குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்டா என்ன நடக்கும் அங்க. ஆனா பாருங்க, அன்னாள் அதுலேயும் தன்னை தாழ்த்தி, ஐயா நான் அப்படிப்பட்டவள் அல்ல, இது மதுபானம் இல்லையா, இது மன கிளேசம். இது என்னது? மன கிளேசம். ஏலி புரிஞ்சிட்டாரு. ஏலி நல்ல தேவ வார்த்தையை சொல்லி அனுப்பினாரு. அல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்ம இருக்கணும். ஆட்களை தப்பு கணக்கு போடக்கூடாது. அவங்க சில வேளை வரும்பொழுது நம்மளை போல இருக்க மாட்டாக, நம்மை போல உள்ள காரியங்களை பழகி இருக்க மாட்டாக, வித்தியாசமா தான் இருப்பார்கள். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அவர்களை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளாம என்னென்னமோ பேசிடக்கூடாது, காயப்படுத்தி விடும். அல்லேலூயா. ரெண்டாவதாக இன்னொரு ரெண்டு பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்கார். லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே 10 வசனத்திலிருந்து கவனியுங்கள். இரண்டு மனுஷர்
ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இந்த ஒருத்தன் பின்னால நிக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி? எல்லாரோட நான் வசதியா இருக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணலாம். வாயை திறந்து ஜெபிக்க பழக்கம் இல்லை. பெருமை அடைச்சிட்டு இருக்குது, அகந்த அடைச்சிட்டு இருக்குது. ஆண்டவ சமூகத்திலிருந்து என்ன கேட்கணும், என்ன பேசணும்னு ஒன்றும் தெரியல. அவன் தன்னுடைய மேன்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவன் உபவாசிக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம தப்பு சொல்லலை, நல்லா உபவாசிக்கணும். தசமபாகம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஒழுங்காக கொடுக்கணும். ஆனால் அதை ஒரு பெருமையாக எடுத்து உள்ள வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய தப்பு. ஆமேன். நீ இந்த அநியாயம், விபச்சாரம், பரி இதெல்லாம் செய்யாமல் இருக்க ரொம்ப நல்லது. ஆனால் நான் தான் பரிசுத்தம், நான் தான் பெரியாள், நான் தான் நீதிமான் என்று நினைக்கிற பத்தியா, அதுதான் சரி கிடையாது. அடுத்தவன் என்ன செஞ்சான்? 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சொன்னார், அவன் அல்ல, இந்த பரிசேயன் அல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா. தேவ மக்களே, ஆரம்பத்தில் எல்லாரும் மிக தாழ்மையோடு தான் கர்த்தரை பின்பற்றுவோம். ஆனால் கர்த்தர் தருகிற சில மேன்மைகள் எல்லாம் வந்த பிறகு சிலருக்கு பெருமை வந்து, இதில் கவனமாக இருக்கணும். பெருமையோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் தெய்வ மக்களே பெருமை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைட் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் பிளேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் ரேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். நாலு விதத்தில் மனுஷனுக்கு அதிகமாக பெருமை வருமா. ஒன்று என்னன்னா ஃபேஸ், முக அழகு, நான் தான் அழகு, நான் தான் அழகி, அப்படி சிலர் பெருமை கண்ணாடிக்கு முன்னால் நின்று பெருமை பார்த்துட்டே இருப்பார்கள். சபையில் வந்தாலும் அவர் என்ன உடுத்துட்டு வந்திருக்கு, இவா என்ன உடுத்துட்டு வந்திருக்கா, அவா என்ன சாரி போட்டிருக்கா, இதுதான் இவங்க கண்ணோட்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க ப்ரைட் ஆஃப் ஃபேஸில் நிரம்பி இருக்கிறார்கள். அப்படிதானே சிலருக்கு ப்ரைட் ஆஃப் பிளேஸ், யார் தெரியுமா, குமரிமுனைக்காரனாக்கும், கன்னியாகுமரி மாவட்டக்காரனாக்கும். கத்தருக்கு சோத்திரம். அப்படியெல்லாம் இடத்த வச்சு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். ஏய், நான் தமிழனாக்கும், நான் இந்தியாக்காரனாக்கும், அப்படியெல்லாம் இனத்தை வச்சும் சில சமயம் என்ன வந்துடும், பெருமை, ஜாதி பெருமையும் வந்துடும். சிலருக்கு என்ன பார்த்தா, இதை பேசுனா என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா, என் ஜாதியை பற்றி தெரியுமா, அப்படியெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் தான் பெருமைகள். அதுக்கு மேலே கடைசியாக ப்ரைட் ஆஃப் கிரேஸ், இது ரொம்ப வேடிக்கையானது. கிருபையில் பெருமை, உனக்கு கிருபை கிடைச்சது உனக்கு தகுதி இல்லாதனால தான் என்ன கிடைச்சது, உனக்கு கிருபை, தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறது தான் என்னது கிருபை. அந்த கிருபையில் இப்போ என்னவான் பெருமையா, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் தான் இந்த ஆத்மாவை சபை கொண்டு வந்தேன், நான் இல்லாட்டா அந்த சபை வளர்ந்துருக்குமா, பாஸ்டர் இன்னைக்கு என்ன பற்றி ஒரு வார்த்தையும் சொன்னார் இல்லை. இப்படியெல்லாம் எழும்பிச்சுன்னா அதான் அந்த பரிசே ஆவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நாம் ஆண்டவர் தந்த கிருபைகளை அவர் இலவசமாக தந்தார், தகுதி இல்லாத நமக்கு தந்தார், அதை தாராளமாக நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதில் ஒரு பெருமை படவே கூடாது. இந்த மாதிரி பெருமை வராமல் இருக்கிறதுக்கு தான் அடிக்கடி ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே நிரம்பிக்கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட நாளை பற்றி நினைக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவியாக இருந்தோம். ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார், பாஸ்டர், நான் வந்து ஊழியத்தில் அதிகமாக ஊழியம் செய்து சில வேளை அப்படியே ஒரு டல் அடித்து போவோம், ஒரு மங்கல் போல தெரியும், கொஞ்சம் சில இதெல்லாம் குணமெல்லாம் நமக்கு தேவையில்லாத குணமெல்லாம் கொஞ்சம் எழும்பிடும். அப்போ நான் தனிமையில் போய் உட்கார்ந்து
நான் ஊழியத்துக்காக எல்லாம் ஜோமன மாட்டேன். அந்த நேரம் நான் தனிமை போய் உட்கார்ந்து நான் எவ்வளவு பாவியா இருந்தேன், எவ்வளவு எல்லாரால தள்ளப்பட்டிருந்தேன், எவ்வளவு வேண்டாத நபரா கடந்தேன். அப்போ இயேசு என்னை நேசித்ததை நினைச்சு நினைச்சு, அவர் தேடி வந்ததை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பேன். அவர் ரட்சித்த ரட்சிப்பை பற்றி அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்போ மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன நிரப்பும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நான் ஒவ்வொரு முறை நிரப்பப்படும் பொழுது இன்னும் மகிமை உண்டாகும், இன்னும் பிரகாசம் உண்டாகும். எனக்குள்ள இருக்கிற ஆகாதவைகள் என்னை விட்டு ஓடி மறையும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது பெருமைக்கு நம்ம சுய பெருமைக்கு உள்ள இடம் கிடையாது, இது கர்த்தரை பெருமைப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. கர்த்தரை மட்டுமே உயர்த்துகிற இடம். இன்னைக்கு அருமையான தேவ ஊழியர்கள் பாருங்க, அவங்க இல்லாம இது இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தையில கூட நான் என்று சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தினார்கள், கர்த்தர் இன்னும் அவர்களை உயர்த்துவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். நீங்களும் அப்படிதான். சபைக்குள்ளேயும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நமக்கு பெருமை வேண்டாம், நமக்கு பெருமை வார்த்தைகள் வேண்டாம். சில சொல்லுவது, டேய் என்டா வந்து மோதரா, நான் ஜெபித்தா என்ன நடக்கும் தெரியுமாடா? எப்படி? ஆமா, இப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. ஜபத்தை ஒரு ஆயுதமா கர்த்தர் இவர் கையில கொடுத்துட்டாராம், இனி அதை வச்சு என்ன செய்வாராம்? இதெல்லாம் பெருமை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபம் என்கிறது என்ன, மந்திரவாதமா, குரலி வித்தையா? இல்ல, அந்த ஜபத்தை அவர் கேட்டா தானே கிரியை நடக்கும். அல்லேலூயா. ஜபத்துக்கு மேல ஜபத்தை கேட்கிறவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வரங்களுக்கு மேல வரங்களின் நாயகரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த ஆயக்காரன், ஆண்டவரே, அவனுக்கு ஜெப குறிப்பு நிறைய இருந்திருக்கும், ஆனா அன்னைக்கு அவன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், பாவி ஆகி என் மேல் என்ன செய்யும், கிருபையாயிரம். அல்லேலூயா. ஆனால் எண்ணெயிலேருந்து வீட்டில் போய் அதை சொல்லிட்டே இருங்க, என்ன, பாவி ஆகி என் மேல் கிருபையாயிரம், பாவி ஆகி என் மேல். அப்படி சொன்னா ஒன்றும் நடக்காது, உள்ளத்திலிருந்து வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா உதட்டில் போயிட்டு பாவி ஆகி என் மேல் கிருபையாயிரம் கிருபையாயிரம்னு நீங்க ஆயிரம் தொட சொன்னாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. அன்பர்களே, நீங்க உள்ளத்துல உங்களை தாழ்த்தி அப்பா என் மேல் கிருபையாயிரம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே உங்க மேல கிருபை இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அப்போ நம்ம வேதனை படுத்துறவளா இருக்கக்கூடாது, வேதனை ஆறுகிறவர்களாகவும் பிறருக்கு வேதனை ஆற்றுகிறவளா இருக்கணும். ரெண்டாவது, நாம பெருமைக்காரலா இருக்கக்கூடாது, எப்பவும் எவ்வளவு வளர்ந்தாலும் தாழ்மையோட இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல நீங்க எல்லாம் அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் இன்னும் மகிமையா இறங்கிட்டே இருப்பார், இன்னும் பெரிய காரியத்தை செஞ்சிட்டே இருப்பார். ஒரு சாத்தானாலும் ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்கள், இந்த நேபுகாத்நேச்சாரையும் தாவீதையும் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு நாளாகமும் 36:7 பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தான். எதுக்கு வந்தான்? எடுத்துட்டு போறதுக்காக வந்தான். எதுக்கு வந்தான் சொல்லுங்க. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், தைரியமா சொல்லுங்க. எதுக்கு வந்தான்? ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு போறதுக்காக. தோத்துறோம். எடுத்துட்டு போறதுக்காக வந்தான். ஆனா தாவீத பாருங்க. Praise God. Hallelujah. தாவீது எதுக்கு வந்து என்ன செய்தான் பாருங்க. 1 Samuel 29:3 பார்க்கும்போது, பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை, நான் என்னாலே எந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும்
பல வருண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண் கற்பாளங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் என்று சொன்னார். மூன்றாம் வசனத்தில் இதை நான் சவதரித்து என்னுடைய அரசு அரசாங்கத்தின் சார்பிலே இதையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதோடு கூட என்னுடைய பர்சனலாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அடுத்த மூன்றாம் வசனத்தில் நான்காம் வசனத்தில் எல்லாம் சொல்றார். அப்போ அவருடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்திலிருந்து அன்னைக்கு அந்த தேசத்திற்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டுவது, அதுக்காக அரசாங்கத்திலிருந்து ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்கி சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சாராம். அப்புறம் தன்னுடைய பர்சனல்ல இருந்து எடுத்து தனிப்பட்ட இதிலிருந்து எடுத்து நிறைய கொடுத்தாராம். இப்படி எல்லாம் அவர் கொடுத்து விட்டு கடைசியில் அஞ்சாம் வசனத்தில் சொன்னாரு, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? அல்லேலூயா. டைம் இல்லாத ஷார்ட்டா சொல்றேன், தாவீத பார்க்கும் போது அவர் ஆலயத்துக்கு கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும், என்னுடைய அரசாங்கத்தை பயன்படுத்தி கொடுக்கணும், என் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறத எடுத்து கொடுக்கணும், அதை கொடுத்ததை சொல்லி உற்சாகப்படுத்தி என்னுடைய பிரபுக்களை என்னுடைய மேன்மக்களை எல்லாம் இன்னைக்கு கர்த்தருக்கா என்ன செய்ய வைக்கணும், கொடுக்க வைக்கணும்னு சொல்லி ஆலயத்துக்கு கொடுக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ஏதாவது எடுத்துட்டு போலாமான்னு சொல்லி வந்தான், தாவீதோ இன்னும் கொடுக்கணுமே இன்னும் கொடுக்கணுமே என்று அவன் நினைத்தான். அல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது அன்பானவர்களே, நீங்க வந்து இங்க உள்ள பொருள் ஒன்றும் தூக்கிட்டு போக மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, நான் அதை பற்றி சொல்லல, கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா பாருங்க சிலர் இருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது, சரி அதை விட்டுருவோம். ஆனா நமக்கு எப்பவுமே நான் ஆலயத்துக்கு நான் போறேன், ஞாயிறு ஆராதனை கர்த்தர் என்ன தருவார், உபாச ஜெபத்து போறேன் கர்த்தர் என்ன தருவார், என்ன தருவார், என்ன தருவார், என்ன தருவார், இது ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் தந்துதான் நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆனா முழுவதும் இந்த ஒன் வே டிராபிக் தான், அங்கிருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், அதுக்காக நான் ஆலயத்துக்கு வாரேன். யாராவது அப்பா இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அப்பா அப்படி கேட்கறீங்களா? சவுல் சந்திக்கப்பட்ட உடனே ஜெபித்த முதல் ஜெபம் என்ன? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர், அப்படித்தானே? ஆண்டவரே திடீர்னு என்ன சந்திச்சிருக்கிறீர், இவ்வளவு நாளும் எவ்வளவு பேரும் புகழுமா அந்த எருசலேம்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்ன நல்ல கனமா வச்சுக்கிடும், என்ன அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், அது ஒண்ணும் கிடையாது, நான் உமக்கா என்ன செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய நோக்கம் மேன்மை உள்ள நோக்கமா இருக்கட்டும், எனக்காக இயேசு சிலுவையில் தன்னையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. இனி அவர் என்ன தரதுக்கு ஒண்ணும் இல்லை, தராட்டாலும் பரவாயில்ல, இந்த இயேசுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்பற்றுவேன். எத்தனை பேர் உண்மையாய் ஆமைன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சாட்சிகளை இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கின்றார், அப்படிப்பட்ட சாட்சிகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் இல்ல என்ன சொன்னான், அடியனுக்கு என்ன தருவீர், இதோ நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அப்படி என்ன தருவீர் தருவீர் அப்படிதான் சொன்னான். அடுத்தது அதே ஆபிரகாம் கர்த்தர் தந்த பிள்ளையே மோரியா மலையிலே கர்த்தருக்கு கொடுப்பதற்கு துணிச்சலோடு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி. பேதுரு என்ன சொன்னாரு, நாங்க இந்த இதெல்லாம் விட்டு வந்தோமே, இந்த மீன் பிடிக்கிற தொழில், வலைகள், படகு எல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படித்தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. ஆனா அவரு சரித்திரத்துல பார்க்கிறோம், அவர் சிலுவையில் அறைந்து கொண்டார்களாம், கொல்ல வரும்போது சொன்னாரா, ஐயா என்னுடைய இயேசுநாதரை போல என்ன அறையாதீங்க, என்ன தலைகீழா சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் முதல்ல வரும்பொழுது எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமானா வருவோம், அது தப்பே கிடையாது. ஆனா என்னைக்கு அந்த ஒரே பாயிண்ட்ல பிடிச்சு நிக்க கூடாது, நாம எவ்வளவு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அப்ப நம்ம கர்த்தருக்கா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அத நாம செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளமா இருக்கணும். ஒரு நாள் நான் ரோட்ல வரும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சி கூட்டம் நடக்கு, அங்க அவர் பேசிட்டு இருக்க நான் பாஸ் பண்ணும் போது ஒரு வார்த்தை என் காதுல கேட்டு, கட்சி உனக்கு என்ன செய்தன்னு கேட்காத, நீ கட்சிக்கு என்ன செய்தாய்னு சிந்தித்துப்பார்.
அப்போ அந்த ஆளையே இவ்வளவு தூரம் கேட்கிறாருன்னா நம்ம ஏசப்பா கேட்பாரா கேட்க மாட்டாரா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, என்ன செய்தோம் கர்த்தருக்காக? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, சபை வளர்ச்சிக்காக, சபையின் கட்டடத்தின் காரியத்திற்காக எவ்வளவு நேரம் ஜெபித்தீங்க? என்ன கொடுத்தீங்க? என்ன செஞ்சீங்க? என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணீங்க? பாஸ்டர் கேட்க மாட்டார், நாங்க யாரும் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா அவர் கணக்கு கேட்கிற தெய்வமாக்கும். அல்லேலூயா. நல்ல சுவிசேஷ புத்தகங்களை படிச்சு பார்த்தா தெரியும், நல்ல வேலையை கொடுப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அக்கௌண்ட் புக்கை தூக்கிட்டு வந்துருவாரு, கணக்கை ஒப்புவி. அப்படித்தானே இருக்கு, நிறைய ஓமைகள் அவர் அப்படிதான் சொல்லியிருக்கார். எஜமான் திரும்பி வருகிறார், கணக்கை கேட்பார், எப்படி செய்தா என்ன செய்தா, அப்படித்தானே? அப்ப அது மாதிரிதான் நமக்கு எல்லாம் தருவார், அடுத்தது நீ எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார். ஆகவே தேவ மக்களே, நேபுகாத்நேச்சாரை போல இராதபடி தாவீதின் நல்ல இருதயம். அல்லேலூயா. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. ஆமென். அல்லேலூயா. சொன்னா தப்பா நினைச்சிட மாட்டீங்க, இடையில ஒரு சின்ன இடைச்சொருகள், இந்த செவரில் எல்லாம் சாஞ்சி உட்காராதீங்க, சரியா? ஸ்தோத்திரம், ஒரு உரிமையோட சொல்றேன். ஆமா, அப்படி பழகக்கூடாது, நம்ம நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும். கர்த்தர் உங்க முதுகெலும்பெல்லாம் நல்லா பலப்படுத்துவாரு. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காலை புல்பிட்டுக்கு நேரம் நீட்டிடுவார்கள். இங்க இல்ல, அங்கதான் இருப்பார்கள், ஆனா காலை என்ன பண்ணிடுவார்கள், நீட்டி போட்டுருவார்கள். அதெல்லாம் இங்க செய்யாதீங்க. என்ன, கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தலம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நல்லா இருக்கணும், இல்ல முடியலன்னா சேர்ல கூட உட்கார்ந்துடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடைசியா ஒரு ஒரு கூட்டத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த கந்தாகையின் மந்திரி, இன்னொரு பக்கம் இந்த சிமியோன் என்கிற வயதானவர், இவன் ரெண்டு பேரை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8:27 பிலிப்பு எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும், அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமா இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன், நல்லா கவனிங்க, பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். இந்த மனுஷன் ஒரு அந்நிய தேசத்தான், தேவனை பற்றி அறியாதவன், ஆனா எருசலேம் தேவாலயத்தின் புகழை கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால அவன் ஒரு புண்ணிய யாத்திரை மாதிரி, இந்த ஆலயத்துல போனா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், அந்த ஆலயத்துல ஒன்று போயிட்டு வரட்டும் சொல்லி அந்த நோக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்தான். ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல, ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு நல்ல காரியம், ஆண்டவர் அவன் மேல் ஒரு கிருபை வச்சனால அந்த புக் ஸ்டால்ல கொஞ்சம் சுருள் எல்லாம் இருந்து, புத்தக சுருள், அதுல ஒன்ன வாங்கும்படி ஆண்டவர் நடத்தினாரு. அவன் என்ன புக்குன்னு தெரியாத ஒருவேளை யாத்திரையில போர் அடிக்கும், வாசிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அது வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், இந்த 66 நிறைஞ்சது. இதை வாங்கி வச்சுட்டு போகும்போது வாசித்துட்டே போறார், நல்ல ரீடரா இருந்திருப்பார் போல. ஆனா ஒன்னும் விளங்கல. ஆள் யாரு? கந்தாகையின் என்ன மந்திரி சொல்லுங்க. சும்மா அந்த துறை இந்த துறையெல்லாம் கிடையாது. என்ன துறை இது? ஒரு மதி இல்லாதவனை நிதித்துறையில் வைப்பார்களா? ஆனா அந்த மதியுள்ள மனுஷனுக்கு பைபிள்ல வாசித்தா ஒண்ணுமே என்ன செய்யல, ஒன்னும் புரியல. ஆனா பேதைகளாகிய நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இதான் பாக்கியம். அப்ப அவன் ஆலயத்தை தேடி வந்தது ஆலயத்தினுடைய ஒரு பேர் புகழ் பிரஸ்தாபம். எத்தனையோ ஆலயங்கள்ல போய் கும்பிட்டு இருப்பான், அதுல ஒரு ஆலயம் எருசலேம் தேவாலயம் இங்கேயும் போய் கும்பிடுவோம்னு சொல்லி வந்தான். அதனால ஆலயம் அவனுக்கு ஒரு நன்மை, அந்த கட்டடம் அவனுக்கு ஒரு நன்மையை கொடுக்க முடியல. ஆனா அவன் வாங்கிட்டு போனது பைபிள் வசனம். அதனால ஆண்டவர் பிலிப்பு அங்க அனுப்பி ரதத்தை ஸ்டாப் பண்ண வச்சு அவன் வசனம் படிச்சு கொடுத்து சத்தியத்தை சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று சந்தோஷமாய் தன் ஊருக்கு போனான். அல்லேலூயா. பட் அதுல ஃபர்ஸ்ட் பகுதியை பாருங்க, நிறைய பேர் வர்றது என்னன்னா, வந்து ஆலயம் நல்லா அழகா இருக்கு, நல்ல ஃபேன் எல்லாம் கரெக்டா ஓடுது, நம்ம பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் போய் உட்காந்து தூங்கிட்டு வருவோம், கொஞ்ச நேரம் போய் உட்காந்து. சிலர் செய்யற வேலை அதுதான், வீட்டுல தூக்கம் வர்றது பாத்தீங்களா,
அப்ப ஆலயத்துல வந்தா நல்ல தூக்கம் வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தரையும் பளிங்கு தரையா போட்டிருக்கு. இப்படியெல்லாம் தான் பலர் வருகிறார்கள். ஆனா அவன் மேல கிருபை வச்ச மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய பார்ட்டிகள் மேல கர்த்தர் கிருபை செலுத்துவாராக. அல்லேலூயா. ஆனா இந்த சிமியோன் என்கிற மனுஷனை குறித்து பார்க்கும் போது பாருங்க, சிமியோன் லூக்கா 2 25 வசனத்திலிருந்து பார்க்கும் போது, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். அல்லேலூயா. இவன் தேவாலயத்துக்கு வந்தது ஆவியின் ஏவுதலினால். இங்க வரும்போது கரெக்டா இயேசு பிள்ளைய கொண்டு வர்றாங்க, நேரா அவன் கையில வாங்குறான், அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் இவ்வளவு காலம் வச்சிருந்தார். இப்படி ஜீவனை கொடுத்து வச்சிருக்கும் போதும் திடீர்னு ஒரு நாள் ஒரு நேரம் ஆவியானவர் அவனை ஏவுகிறார், ஓடிப்போ ஆலயத்துக்கு, ஆலயத்துப்போ, ஆலயத்துப்போ, நாளைக்கு போலாம், இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் பலி ஒன்றும் இல்லையே, அப்புறம் பார்க்கலாம். அப்படி அவன் நினைக்காம ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தான், ஓடி வந்தான், இயேசுவை கண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த ஆலயம் இந்த உலக பொருள் எல்லாம் விஷயம் அல்ல, இங்கே இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை தேடி வர வேண்டும். என் இயேசுவை ஆராதிக்கணுமே, என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கணுமே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணுமே, கர்த்தரை எவ்வளவு மகிமைப்படுத்தணுமோ மகிமைப்படுத்தணுமே, அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணுமே. எங்க ஊழியர் மூலம் அவர் என்னோடு பேசுவார், இந்த ஒரு வாரத்துக்கான வார்த்தை எனக்கு தருவார், கட்டளைகளை தருவார், வழிகாட்டுதலை தருவார், என் மேல் கண்ணை வைத்து எனக்கு தனிப்பட்ட ஆலோசனை தருவார். அல்லேலூயா. இந்த ஒரு ஆசையோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருவீர்களாக. ஆலய கட்டடம் அல்ல நமக்கு நன்மை செய்வது, ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிற தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியானவர் இதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வர்றது. அல்லேலூயா. அதோடு கூட இந்த பரிசுத்த கூட்டாண்மை இருக்கிறது, இந்த ஃபெல்லோஷிப், இந்த பரிசுத்த ஐக்கியம், சபை ஐக்கியம், அதிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சபை ஐக்கியம். ஆமென். ஒருக்கா சொல்லுவோம், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சபை ஐக்கியம். இந்த 3 யாரெல்லாம் நல்லா பயன்படுத்துறீங்களோ நீங்க நல்ல பரிசுத்தம் ஆவீங்க, நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள மேன்மையா இருப்பீங்க, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவீர்கள், மகிமையும் மேன்மையும் உங்களுக்காக அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். சோ ஆலயத்துக்கு வரும்பொழுது சும்மா அந்த உலக பிரகாரமான எதையும் தேடி வராதீங்க, அதெல்லாம் எனக்கு 2வது. அப்பா உங்களை காணணும், உங்க சாயல ஒன்று அனுபவிக்கணும், உங்களை ஆராதிக்கணும், உங்க வார்த்தையை கேட்கணும், உங்க திட்டங்களை அறிந்து கொள்ளணும் என்று இயேசுவை தேடி வாருங்கள். இயேசு இங்கே உலாவி கொண்டிருப்பதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் ஆவி அனுபவிக்கும். அல்லேலூயா. அதோடு கூட எப்பொழுது ஏவப்பட்டாலும் இந்த ஆலயத்தில் வாங்க. என்றைக்கு அது கூட்ட நேரமாக இருக்காவிட்டாலும் ஏவப்பட்டால், ஆவியானவர் ஏவினால் வந்து உட்கார்ந்து ஜோமனிட்டு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வழிப்போக்கர்கள் தேவ மக்கள் வாங்க, வந்து ஒரு வார்த்தை ஜோமனிட்டு உங்கள் வேலைக்கு போங்கள். உங்கள் காரியங்களுக்கு செல்லும் முன்னே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆலயத்துல வந்து ஜோமனிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, சில வேளை குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏதா பிரச்சனை வந்தா வீட்டில இருந்து ஜெபிக்கிறதோடு கூட ஒரு நாள் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா இங்க ஃப்ரீயா ஜோம் பண்ணலாம், வீட்டுல வாய திறந்து ஜோம்னா 4 கேட்பாங்க, சூழ்நிலை கொஞ்சம் இதா இருக்கும். இங்க வந்து இதுக்கு தானே கர்த்தர் சொன்னார், இந்த என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். அல்லேலூயா. எப்பொழுதும் வந்து ஜெபிப்பீர்களாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய அனுபவத்தில் ஒரு குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன், அவங்க பயங்கர கடன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கடுமையான கடன், எல்லா சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. பலர் சொல்லிட்டாங்க, நீங்க பாப்பர்னு அறிவிச்சிருங்க,
எல்லாம் இது பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி தான் அன்பர்கள் ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அந்த கணவனும் மனைவியும் நான் சின்ன பையனாக இருக்கும் போதே பார்த்துருக்கேன், கையில் தண்ணி எடுத்துட்டு காலையில் ஆலயத்துக்குள்ளே வருவார்கள், சாயங்காலம் வர அங்கே தான் இருப்பாங்க, சில வேளை அதிலே படுத்து உறங்கி கொண்டிருப்பார்கள். அப்படியே அந்த நபர் அப்படியே இப்படியே படுத்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ நாட்கள் காலங்கள் உருண்டன. இன்னைக்கு அவங்களுடைய மூணு பிள்ளைகளும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வேலையில் இருக்கிறார்கள். அவர் குடும்பமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கடனும் மாறினது. என்ன ஆச்சரியம்! அதான் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறதனுடைய ஒரு மேன்மை. ஆமென். சோ நல்லா ஜெபிங்க, ஆலயத்தை தேவ நோக்கத்தின்படி பயன்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஒரு விசை நோக்கி பார்ப்போம். நான் சொன்னது போல கட்டடம் அல்ல சபை, நாமே கர்த்தரின் ஆலயம். நாம் ஒன்று சேர்வதே கர்த்தருடைய சபை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அன்னாளை போல என் வேதனை எல்லாம் இந்த ஆலயத்தில் நீர் மாற்றணும். ஒவ்வொரு ஆராதனையில் வரும் பொழுதும் என் ஆண்டவர் கிரியை செய்யும். இன்று கூட வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? பரலோக தகப்பனை நோக்கி நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. கண்களை மூடி வாய் திறந்து இருதயத்தையும் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸ்தோத்திரம். யாராவது பெனி நாளை போல மற்றவர்களை காயப்படுத்துகிற தன்மை இருக்குன்னா இன்னைக்கு இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்னித்து விடும் அப்பா. இனி ஒருபோதும் ஒருவரை பற்றியும் குறை பேச மாட்டேன், ஒருவரை பற்றியும் உள்ளத்தில் முறுமுறுக்க மாட்டேன். இந்த முறுமுறுப்பு தான் அடுத்தது வாயில குறை பேசுதாலா வருது. உள்ளத்திலே முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. என் ஆவி கட்டப்படக்கூடாது, ஒடுங்கின ஆவியா மாறிடக்கூடாது. யாரையும் முறுமுறுக்க மாட்டேன், யாரையும் குறை பேச மாட்டேன். இந்த பெனி நாளின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். அந்நாளை போல. ஹல்லேலூயா. ஏலி காயம் கட்டினானே, அது போன்ற ஒரு அனுபவம் வரட்டும். ஹல்லேலூயா. இந்த பரிசேயனை போல ஒருபோதும் பெருமை அகந்தை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. அதை நம்ம விரும்ப மாட்டோம் பெருமைய, ஆனால் தானா வளர்ந்துரும். கவனமா இருக்கணும், அது வளர வளர முளையிலே கிள்ளி எரிந்து கொண்டே இருக்கணும். மனத்தாழ்மையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, மனத்தாழ்மையால் என்னை நிரப்பும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரை போல ஆலயத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல. இயேசு, எனக்கு எல்லாம் தருவீங்க தருவீங்க தருவீங்க, இன்னும் தருவீங்க, ஆனால் நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆலயத்தில் இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். ஆலயத்துக்கு மேலே இயேசுவை தேடுங்கள். நமக்கு கர்த்தர் தந்த ஊழியர்கள் ஆசீர்வாதமானவர்கள், அவர்களுக்கும் மேலே இயேசுவை கனம் பண்ணுங்கள், இயேசுவை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. க்ளோரி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, தேவ பிள்ளை அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, தேவ பிள்ளைகளானோ அவ சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே.
மாகி மை மேல் மாகி மை அடைந்திடுவோமே, மறு ரூபமாகிடுவோ, மகிமையில் சேர்ந்திடுவோ. மகி மை மேல் மகி மை அடைந்திடுவோமே, மறு ரூபமாகிடுவோ, மகிமையில் சேர்ந்திடுவோ. மகி மை மேல் மகி மை அடைந்திடுவோமே, மறு ரூபமாகிடுவோ, மகிமையில் சேர்ந்திடுவோ. ஆமே. மகி மை மேல் மகி மை. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆலய பிரதிஷ்டை ஆராதனையின் முடிவு நேரத்தில் என்னை மறுரூபப்படுத்தும், என்னை மகிமையில் மேல் மகிமையடைய பண்ணும், பெண்ணி நாளின் தன்மைகளை மாற்றி அந்நாளின் தன்மைகளால் என்னை நிரப்பும், 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 நிரப்பும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இன்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உலபா ஷபலபா கபௌரியா, எந்த வெறுமைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த வெறுமை மாறட்டும், வெறுமை மாறட்டும், குறைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அந்நாளின் தேவனே, இன்றும் ஜீவிக்கிறேன், இன்றும் ஜீவிக்கிறேன். கண்ணீரை காண்கிறவர், பெருமூச்சை கேட்பற, பொருத்தனைகளை நிறைவேற்ற உதவி செய்கிறவர் உலபா தராக்கா சாந்தோனா. இந்த ஆலயத்தில் எந்த ஒரு உலக பொருளுக்காக, உலக மேன்மைக்காக, மாம்சீக எண்ணத்தோடு அல்ல, என் இயேசுவை காண வேண்டும், என் இயேசுவை காண வேண்டும், என் இயேசுவை காண வேண்டும். ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். என் குறைகளை அகற்றோ, என் குறைகளை அகற்றோ, என்னில் கர்த்தர் விரும்பாதவைகளை அகற்றோ. ஆமே. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை மேன்மைப்படுத்தும், உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், வருகை குறித்த விழிப்பை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது வார்த்தையின்படி உமது ஆலயத்தில் வரவேண்டிய பிரகாரம் வந்து இந்த ஆலயமாகிய கட்டடத்தை பயன்படுத்த வேண்டிய பிரகாரம் பயன்படுத்தி கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதோடு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன போல இவர்கள் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும் ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியர் குடும்பத்தில் இன்னும் கிருபை இறங்கட்டப்பா. வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், ஒவ்வொருடைய ஊழியங்கள் சபைகளில் தேவக்கிரியை உண்டாகும். யார் சபை கட்டுமானத்தை குறித்து பாரத்தோடு இருக்கின்றார்களோ அவருடைய சபையை ஆண்டவர் கட்டி நிறைவேற்றி தருவீராக அப்பா. எல்லா நன்மைகள் தருகிற தேவன் தகப்பனே, இந்த ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிற கிருபை எல்லாரும் பெற்றுக்கொண்டு போக எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டிக்கொள்ளுங்கள்.